சோ இங்க நடந்தது என்னன்னா இந்த நோட்டை வந்து ஃப்ரீ ஃபால் பண்ண வைக்கும் அப்போ வந்து இந்த நோட் வந்து கீழே வைக்கும் இட் இஸ் டியூ டு த கிராவிடேஷன் ஆஃப் ஃபோர்ஸ் ஹேப்பனிங் இட் இஸ் ஆக்டிங் ஆன் திஸ் நோட் சோ அதாவது எர்த்தோட கிராவிடேஷன் ஃபோர்ஸோட வேல்யூ என்னன்னா 9.8 மீட்டர் பர் செகண்ட் சோ அதனாலதான் வந்து இந்த நோட் வந்து கீழே வைக்கும் அண்ட் தென் இது இந்த நோட்டை எப்படி பிடிச்சாங்கன்னு பாத்தீங்கன்னா டியூ டு த ரிஃப்ளெக்ஸ் ரியாக்ஷன் ஒருத்தங்க போடும் ஆக்சுவலி என்னன்னா நம்மளே என்னன்னா போட்டு நம்மளே வரலாம் ஈஸியா பிடிச்சிட முடியும் பட் இன்னொருத்தங்க போடும் பொழுது அது பிடிக்கிறதுன்றது இட் நீட்ஸ் மோர் ரிஃப்ளெக்ஸ் சொல்ல போறோம் அதுல வந்து அவங்க அந்த நோட்லயே கான்சென்ட்ரேட் பண்ணி ரொம்ப ஃபோக்கஸ் பண்றதுனாலதான் இது வந்து பண்ண முடியும் அண்ட் தென் த டிஸ்டன்ஸ் ஐ மீன் த ஹைட் ஆஃப் ஃபாலிங் ஆஃப் த ஃப்ரீ ஃபாலோட ஹைட்டை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணலாம் எஸ் டி ஹாஃப் ஜிடி ஸ்குவர் இந்த ஈக்வேஷன் யூஸ் பண்ணி இந்த நோட் வந்து எந்த ஹைட்ல இருக்கு எங்க விழுந்து ஃப்ரீ ஃபால் ஹைட் வந்து நம்மளால அதனாலதான் வந்து ஸ்டார்ட் மாதிரி ஷீ கேன் ஹோல்ட் திஸ் யூ